அட்டம்ப்ட் த்ரீ வா. நீ இப்படி பம்மி போனேன்னா அது நீ விளையாட தான் கூப்பிடுவேன்னு நினைக்கும். உன்னே உள்ள விட்டுட்டாலாமா? சின்ன ஃபேமிலிக்கு சின்ன ஃப்ரிட்ஜ் போதும். எது ஃப்ரீசரா? என்னையே தான் தூக்கி உள்ள வைக்கணும். காணாது கொழுப்பு. ஸோ நிறைய பேர் டிஷ் வாஷர் பற்றி கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ஐஎஃப்பி பிராண்டில் இருக்குது. பாருங்க டிவி எல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜில். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினா மொபைல் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்க, ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற டேபை பார்த்தீங்க, உள்ளே இருக்கக்கூடிய கேமராவை பார்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அம்மா வந்து ஒரு டிவியும் ஏசியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாள். ஸோ அதுக்கு வேண்டி இங்கே லோக்கலில் வந்து சத்யா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து போய் செக் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நான் வ்ளாக் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30. ஸோ 2:30க்கு நாங்கள் கிளம்புறோம். ஸோ வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஸ்டோர் ஷோரூம் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ அம்மா வந்து அம்மாவோட ஃப்ரிட்ஜ் வந்து லாஸ்ட்டாக அங்கே தான் எடுத்திருக்கா போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே வாங்கியிருக்கோம். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து அங்கே கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது அவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா நீட்டாக காணிப்பாங்க ஃபுல்லாட்டு. என்ன சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை பற்றின ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனாலே எங்களுக்கு பிடிக்கும். மெயினாக சதீஷ் வந்து அங்கே தான் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு முக்கால்வாசி திங்ஸ் வந்து அங்கே வாங்குவோம் நாங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஃபோன் அடிக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து அவுட்டிங் இந்த மாதிரி நாங்கள் போய் ஷூட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுலாம், அதனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். மெயினாக அங்கே கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சத்யா ஸ்டோர்ஸ் போயிட்டு சதீஷ் எங்கள் காணும். சரி, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டே போலாம். ஒன்றா தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு ஹாய் செல்லு. ஸோ குட்டீஸை நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம், அதனால அமைதியாக ரிலாக்ஸாக போகிறோம். என்னது மகா போட்டாங்க? மஹி டாட்டு போட்டிருக்கா. அம்மா மாதிரி டாட்டு. அம்மா மாதிரி மஹி டாட்டு. நீங்க வா உன் கையை கனி. அம்மா மாதிரி டாட்டு. ஏ மேட்சிங் மேட்சிங். இழு இழு இழுத்தாதான் வரும். நட இழுத்துட்டே நட நீ. அப்படிதான் சிங்கம் ஒன்று பூரப்ப. இழு இழு எப்படி நீ பயந்தேன்னா அது இது. ஸோ மகாவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து சங்கிலியை பிடிச்சிட்டு வா மேக்ஸ் சொல்லு வரும். நட நட கமான் மேக்ஸ் வா. இல்லை 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 ஆ இல்லை இல்லை. ஆமாம் 60 கிலோ அது. நீ அதில் காவாசி தான் இருக்க. ஆ வெரி குட். உள்ளே தள்ளு, நீ உள்ளே போகணும் கூட. நீ அது கூட உள்ளே போயிட்டு அந்தெல்லாம் அடைக்கணும் சரியா? வா அட்டம்ப்ட் த்ரீ வா. நீ இப்படி பம்மி போனேன்னா அது நீ விளையாட தான் கூப்பிடுவேன்னு நினைக்கும். வா செல்லு உள்ள வரைக்கும் நீ போ சரியா? போ போ உள்ள போ உள்ள போ. குட் யே. சரி நானும் அப்பாவும் வெளியே கிளம்பினோன்னா கதவு திறந்து விட்டுறேன்னா. ஓகே மேக்ஸ், உன்னையே உள்ள விட்டுட்டாலாமா? பாய் மகாமஹி. சரி ஓகே.
தர தர திறக்குத வீடியோ எடுக்கணுமாண்ணா ஓகே ஸோ நாங்கள் வந்து இந்த டிவிஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எந்த டிவி மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு இந்த இது நல்லாயிருக்கு கிளாரிட்டியும் பக்காவாக இருக்குது ரொம்ப ஸ்லீக் டிசைனில் சதீஷ் வந்து அந்த சைடு உள்ளது பார்த்துட்ருக்காங்க பட் அம்மா வந்து நார்மலாக உள்ளது போதும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினான் ஸ்லீக்காக இருக்குது கீழே எங்கள் வீட்டில் கீழே வந்து ஒரு டிவி வைக்கணும் அப்படின்னு சதீஷ் சொல்லிகிட்ருக்கான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ரெசிபி வீடியோலாம் எடுக்கும்போது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் குட்டீஸ் பிறகு கீழேருந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க மேலே இருக்கிறது நான் பார்த்துட்டு போட்டுண்டே ஸோ இங்கே இருக்கிற மிக்சி மாடல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஸோ இந்த மாடல் வந்து புதுசாக இருக்குது நான் கேட்டேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அப்பியரன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது இந்த மாதிரி மாடல் இதுக்கு வந்து பெருசாக என்ன யூஸ் அப்படின்னு தெரியல ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து ஜோடியாக் இது க்யூட்டாக இருக்குது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது தெரியல ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் புதுசாக என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு இது புதுசாக வந்த பிராண்டு நினைக்கிறேன் நம்மள்கிட்ட உள்ள ஜோடியாக் அது அண்ணா இருக்கு ஜோடியாக்லேயே இப்போ வெர்ஷன் 2 வந்துச்சு இந்த டிவி கூட அம்மாவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன் சோனி நான் அந்த இது மட்டும் இதுக்கும் பெரிய சைஸ் இருக்கா இதுக்கும் மற்ற நார்மல் எல்இடியில் 65 இருக்குது நார்மலில் 65 இன்ச்சஸ் அதுக்கு வந்து சீரியஸ் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கம்மியாக கம்மியாக ஆப்ஷன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும் எல்ஜி ஓஎல்இடி ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க இதுவும் நல்லா இருக்கு இது ரொம்ப ஆக்சுவலி ஓஎல்இடி ஃபர்ஸ்ட் வாங்கினது எல்ஜி தான் பட் இப்போ வந்து சோனியும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ண பேனல் டிஸ்பிளே எல்லாம் எல்ஜி நம்ம கிட்ட மேலே இருக்கிறது எல்ஜி தானே எல்ஜி ரெண்டு ஆப்ஷன் ரெண்டுமே ஸோ இது வந்து நார்மல் சேனல் ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம பார்த்தது சூப்பர் ஹெச்டி வீடியோஸ் ஸோ அதில் ரெண்டு சேனல் இருக்கு இதெல்லாம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய சாங்ஸ் இப்போ புது நான் ஹெச்டி சேனல் போடுறேன் ஸோ ஆப்வியஸ்லி அந்த கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியுது நிறைய ஸோ இந்த டிவி எனக்கு ஓகேயா இருக்கு இனி அம்மாட்ட வந்து லைட்டாக கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு பிஸி ஆகிட்டோம் ஸோ அம்மாட்ட லைட்டாக கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டிவி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணு ஸோ
ஸோ நானும் சதீஷும் வந்து அம்மாவுக்கு லைட்டாக எந்த இது பிடிக்கும் எந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஏசி பார்த்துட்ருக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற வீடியோ அம்மாட்ட காணிச்சாலே அம்மாவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஆக்சுவலி. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் ஓடிட்டுருக்கு. கேஷ்பேக் ஆஃபர்ஸ் தான் மெயின் ஐட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பாஷ் டிஷ் வாஷர் இருக்கா? அது பாஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆர்டர் பண்ண மாதிரி இப்போதைக்கு ஐஎஃப்பில டிஷ் வாஷர் ஐஎஃப்பில பிளஸ் வோல்டாஸ் தான். ஸோ நிறைய பேர் டிஷ் வாஷர் பற்றி கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து ஐஎஃப்பி பிராண்டில் இருக்கு. பெரிய பார்த்தவங்களை போய் கேட்குறாரு, நீங்கள் ஹோட்டல் இருந்தால் இதோட தனி ட்ரிப்பு, அதுக்கும் தனி மாடல்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஸோ இங்கே ஃபுல்லாக மேல் ரேக்கில் மேல் ஃப்ளோரில் ரேக்கில் மேல் ஃப்ளோரில் ஃபுல்லாட்டு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்க கிளாசிக் பழைய மாடல் நம்ம ட்ரையர் எல்லாமே தனியாட்டு வச்சு. ஸோ ஓல்டு மாடல்லையும் இருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜ். நான் வந்தோடனே எப்போவுமே சைட் பை சைட் ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது மாடல் இருக்கான்னு செக் பண்ணுவேன். செஸ்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் 345 லிட்டர்ஸ் வரும். ஓகே வாங்கிடுமா? எதுக்கு ஃப்ரீசர் அவ்வளோ இவ்வளோ பெருசு தேவையில்லை. இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, ஆர்த்தி உங்களுக்கு தேவை தான், நீங்கள் ஃப்ரீசர் மீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு. ஓகே இது ஹை எண்ட். ஸோ சைட் பை சைடில் த்ரீ மாடல்ஸ் வச்சிருக்கோம். இங்கே பாருங்க டிவியெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஓகே நீ பசங்க அத்தைக்கு தான் வாங்கி கொடுத்துரு. இது எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. வேணாம் வேணாம் ஒன்று பண்ணி, எனக்கு வேணால் வாங்கித்தான், நான் வேணால் வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது. 2 lakh 18 7 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 l
ஸோ இது வந்து ஹையரில் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலி எல்ஜின்னு நினைக்கிறேன். இது வந்து ஹையரில் எங்களோடதை விட கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜு மற்றபடி நார்மல் மாடல்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இது வேர்ல்பூலு இது வோல்டாஸ் ஸோ இதெல்லாமே இருக்கு. எனக்கு யூஸ்வலாக ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி கலர் ஃப்ரிட்ஜை விட ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஸ்டீல் இல்லைன்னா அந்த மெட்டல் அந்த டோர் ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயே நிறைய இருக்கும். இது நல்லாயிருக்கு.
இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரியே இருக்கு. பட் இது கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தொட்டால் நிறைய ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பர். ஓகே, நம்ம தயிர் இப்போ நார்மலாக கடையில் வாங்குறது எல்லாமே கெமிக்கல் ஆட் ஆகி வரும், இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரே வச்ச தமிழ் லைட்டாக அதை எடுத்துக்கோங்க, விளையாடுங்க. ஒரு லிட்டர் தயிர் தான் உங்களுக்கு சரி, லைட்டாக நீங்கள் இப்படி நேற்றுள்ளதோ இந்த தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வச்சு வச்சிங்கன்னா 6 hours நல்லா கட்டி தயிர் வேணாம், ஃப்ரிட்ஜ்லேயே வந்துடும், தாராளமாக வந்துடும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், பியூர் ஃபுட் உங்களுக்கு. பாருங்களேன், ஃப்ரிட்ஜ்லேயே கர்ட் பண்ணலான்னு ஒரு கர்ட் மேக்கர் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில். சதீஷ் என்ன டவுட் கேட்டீங்க? சதீஷுக்கு டவுட்டு ஃபேமிலிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் என்ன சம்மந்தம்னு. டூ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சைட் பை சைட் ஃப்ரிட்ஜு? அதெல்லாம் நம்ம மெம்பர்ஸ் வந்து 6 members, அதனால நமக்கு ஃப்ரிட்ஜ் பெரிய ஃப்ரிட்ஜ் தேவை. ஸோ சின்ன ஃபேமிலிக்கு சின்ன ஃப்ரிட்ஜ் போதும். எது ஃப்ரீசரா? என்னையே தான் தூக்கி உள்ள வைக்கணும், காணாது கொழுப்பு. எங்க அம்மா கிட்ட மிந்தி இந்த கோத்ரேஜ் தான் இருந்துச்சு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. கோத்ரேஜ் பிராண்ட் உங்க வீட்லயே தானே இருந்திருக்கும்? ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரிட்ஜே கிடையாது. சோ நீங்க ஃப்ரிட்ஜை பாத்தீங்க, ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற டேபை பாத்தீங்க, உள்ள இருக்கக்கூடிய கேமராவை பார்க்கல. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள கேமரா பாருங்க. ஸோ உங்களுக்கு உள்ள இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி என்னெல்லாம் ஃபுட் இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து டேப்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்ல இதுல இல்ல, மொபைல்லயே பார்த்துக்கலாம். மொபைல்ல ஓ மொபைல்லயே பார்த்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்த மாதிரி ஒரு போட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓ சரி சரி, இருக்கு வாங்கணுமா வேண்டாமாங்கறத நம்ம அங்க இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் இதுலயே நீங்க मंथலி கேலண்டர் மாதிரி உங்க எல்லாமே செட் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பொறுத்தவரைக்கும். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வந்து வாங்க மிஸ் பண்ணது வந்து செக் பண்ணாமல் வாங்கினது வந்து இந்த ஐஸ் மேக்கர் வந்து இல்லாமல் வாங்கிட்டோம். ஸோ இது இருந்திருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஐஸ் வாட்டர் கோல்ட் வாட்டர் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுவோமா. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் ஐஸ் இருக்குது, க்ரஷ்ட் ஐஸ் இருக்குது, வாட்டர் ஐஸ் வாட்டர் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனி நெக்ஸ்ட் வாட்டி வாங்குறச்சா பார்த்துக்கலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு. வித்தவுட் இன்டர்நெட்டே இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மொபைல் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, சவுண்ட பாருங்க ஃப்ரிட்ஜ்ல. உனக்காடா? உனக்கா? ஃப்ரெண்டுக்கா? ஓகே. ஸோ இங்கேருந்து எல்லாம் பார்த்து எந்த ப்ராடக்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு ஓகேன்னா அதை எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்படி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன்.